என் பேர் வருண். நான் இப்போ கொலுக்கு ஒரு பாட்டு பாட போகிறேன். ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகமவேத கலாமயரூபிணி அகிலச்சராச்சர ஜனனி நாராயணி நாககங்கண நடரஜ மனோஹரி ஞான விக்னேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே பலவிதமாய் உன்னை பாடவும் மாடவும் பாடி கொண்டாடும் அன்ப பதமலர் சூடவும் உலகம் முழுதும் என அகவுட காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் உன்றிட கூட்டி வைத்தாய் நிரதன தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீக்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. வணக்கம், என் பேர் ராதிகா, அசோக் நகர்லேருந்து பேசுகிறோம். எங்கள் வீட்டு கொலு இது. வருஷம் நாங்கள் எப்பவும் ட்ரெடிஷ்னலாக தான் வைக்கிறது பழக்கம். இதில் சில பொம்மைகள் எங்கள் மாமியார் காலத்துலேருந்து இருந்துட்டு வருது, அதனால் அதை நாங்கள் மாற்றது இல்லை. நவராத்திரிங்கிறது பார்த்திங்கன்னா துர்கைக்கான ஒரு பெரிய ஃபங்க்ஷன். சிவனுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் விசேஷம்னு சொல்லுவாங்க, ஒரு ராத்திரி தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவிக்கு மட்டும் 9 நாட்கள் விசேஷமான இது. அது தேவி வந்து ரொம்ப கோபப்பட்டு மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணது வந்து நவமி அன்னைக்கு. தசமி அன்னைக்கு அது வந்து பெரிய விழாவாக ஊர் பக்கத்துலலாம் ரொம்ப பெரிய விழாவாக அம்பு போடுற விழான்னு அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது தான் வந்து நவராத்திரியோட தாத்பரியங்கிறது. மற்றபடி ஒவ்வொரு இது கீழேந்து நம்ம போனோன்னா ஓர் உயிர், ஈர் உயிர், 3 உயிர், 4 உயிர், அந்த மாதிரி 6 அறிவு படித்த மனுஷன்தான் 6வது படியில் வருவான். அதுக்கு மேலே போகிறது வந்து நம்ம குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சங்கராச்சாரியார், அந்த ராகவேந்திரர், பாபா ஷிரடி பாபா அப்படின்லாம், அவங்கெல்லாம் 7வது படியில் நம் மனுஷங்களோட கொஞ்சம் உயர்ந்தது. அதுக்கு அப்புறம் போனீங்கன்னு சொன்னால் தெய்வ நிலை. அதுதான் வந்து நம்ம அடையக்கூடிய ரொம்ப உன்னதமான நிலைமை. ஒரு மனுஷனாக பிறந்தவன் வந்து அடையக்கூடியது, அடைய வேண்டியது அந்த இது தான். ஸோ அதுக்காக தான் அதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுற இது தான் இந்த நவராத்திரி. இந்த 7 நாளும் பெண்களுக்கான நாட்கள். ஆண்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர பெண்களுக்கான நாட்கள் இந்த 7 நாளும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும், தினம் பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு இதுவும் எங்கள் வீட்டில் எப்படின்னா புதுசு புதுசாக வருஷம் ஏதாவது ஒரு செட்டு பொம்மைகள் வாங்குவோம். அதை பற்றின இதை வந்து எல்லாருக்கும் வரவங்களுக்கு சொல்லுறது. இந்த தடவை பார்த்திங்கன்னா புதுசாக எதுவும் வாங்கலை. ஆனால் என் பேரும் வருணுக்கு பிடிச்சது வந்து தசாவதாரத்துலேயே நரசிம்ம அவதாரம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அது கதையை வந்து அவனுக்கு சொல்லவும் தெரியும், அதனால் அந்த ஒரு செட்டு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
சித்தி புத்தின்னு ரெண்டு பிள்ளையார் வந்து இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்திங்கிறது தான் பிள்ளையார் சித்தி புத்திங்கிறத சிக்னிஃபை பண்ணுறது அதுதான். அதை வந்து நாங்கள் ஒரு இதில் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஐயப்பன் சுவாமியும் ரொம்ப விசேஷமானவர், அதனால் அதுவும் இந்த வருஷம் புதுசாக வாங்கியிருக்கோம். அப்புறம் சக்கரத்தாழ்வார், சக்கரத்தாழ்வார்னால் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சுதர்சனன் சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு கையில் இருக்கிற சங்குக்கு பேர் சுதர்சனம்னு பேர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நரசிம்மர் இருப்பார். இது வந்து ஐயங்கார் அவங்க இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக கும்பிடுவாங்க இந்த சுதர்சனமும் நரசிம்மரையும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கதைகள் உண்டு. அந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும். மற்ற நேரத்தில்னா அவங்களுக்கு படிப்பு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ன்னு போயிடுவாங்க. அதனால் இதை வந்து விடாமல் செய்கிறது வந்து எங்கள் மாமியார் காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக நாங்கள் இதை செஞ்சிகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த தலைமுறை என் பையன் செய்கிறான், அதுவும் தவிர என் பேரும் ரொம்ப சந்தோஷமாக இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.